ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா மத்திய அரசின் இலவச வீடு வழங்கும் திட்டம் இருக்குது. இந்த திட்டத்துக்கான பயனாளிகளை தேர்வு செய்ய போகிறாங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டுமல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, அதாவது பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா திட்டம் வந்து மத்திய அரசு கொண்டு வரப்பட்ட ஒரு சூப்பரான திட்டம்னே வந்து சொல்லலாம். இப்போ திரும்ப இந்த திட்டத்தை வந்து பார்த்தா இந்தியா முழுக்க வந்து செயல்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்கான அரசாணையை வந்து பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் வீடியோ வந்து போட்டிருக்கோம். அதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன். அந்த வீடியோ பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ஸ்கீம் பற்றி அறிவிச்சிருக்காங்க பாருங்கள். அதாவது பிரதமர் வீடு கட்டும் திட்டம் குறித்து புதிய விதி வந்து பார்த்தா அறிவிச்சிருக்காங்க. பயனாளர் தேர்வு செய்வதிலும் புதிய விதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதை பற்றி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களிலும் பிரதமர் வீடு கட்டும் திட்டத்திற்கு பயனாளிகள் கணக்கெடுப்பு மேற்கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பாக புதிய விதிகள் வகுத்து ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் வீட்டு வசதி மேம்படுத்தவும் ஏழைகளுக்கு தரமான வீட்டு வசதி அளிக்கவும் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா என்ற திட்டம் 2016-17 முதல் ஒன்றிய அரசு செயல்படுத்தியது. இத்திட்டத்தின் கீழ் வீடு கட்ட ஒன்றிய அரசு சார்பில் ₹1.11 லட்சமும் மாநில அரசு சார்பில் 1.72 லட்சமும் வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் இதுவரை 2.82 லட்சம் வீடுகள் கட்டி முடிக்கப்பட்டுள்ளன. கடந்த 2 ஆண்டுகளாக இந்த திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்படவில்லை. இந்த நிலையில்தான் பிரதமர் மோடி 3வது முறையாக பொறுப்பேற்ற நிலையில் தற்போது இந்த திட்டத்தை தீவிரமாக செயல்படுத்த ஒன்றிய அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. இந்த திட்டத்தை நடப்பாண்டு முதல் 2028-29 வரை நாடு முழுவதும் 2 கோடி வந்து பார்த்தா புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் சொல்லியிருக்காங்க. அதுக்கான டார்கெட் வச்சுருக்காங்க. இந்த வருஷத்துலேருந்து 2028 வரைக்கும் கிட்டத்தட்ட 2 கோடி வீடு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க வந்து கட்டி கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இதற்கான பயனாளிகள் கணக்கெடுப்பை புதிதாக நடத்த ஒன்றிய அரசு உத்தரவிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் தமிழகத்தின் அனைத்து ஊராட்சிகளிலும் பயனாளிகள் விவரத்தை கணக்கெடுக்க ஊராட்சி செயலரை கணக்கெடுப்பாளராக நியமிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பயனாளிகள் தேர்வு தொடர்பாக புதிய விதிமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன அப்படின்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஒவ்வொரு கிராமத்திலையுமே பயனாளிகளை வந்து பார்த்தா தேர்வு செய்ய சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட ஊராட்சி செயலர் அவங்க தான் வந்து பார்த்தா தேர்ந்தெடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. இது குறித்து ஊரக வளர்ச்சித்துறை அதிகாரிகள் கூறியதாவது, நாடு முழுவதும் 2028-29 வரை 2 கோடி வீடுகள் கட்ட இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகள் கணக்கெடுப்பை புதிதாக நடத்துமாறு ஒன்றிய அரசு மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. இதில் புதிய விதிகளும் வகுக்கப்பட்டுள்ளதுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பிரதமரின் வீடு கட்டும் திட்டத்தில் ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டுள்ள பயனாளிகள் தகுதி இல்லாதவர்களாக இருந்தால் நீக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்டில் வந்து இப்போ தகுதி இல்லாமல் இருக்குன்னு அவங்க நேமை ரிமூவ் பண்ணிவிட்டு புதுசாக நீங்கள் பயனாளிகளை தேர்வு செய்யுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தகுதி வாய்ந்த புதிய பயனாளியை சேர்க்க வேண்டும். இந்த திட்டத்திற்காக உருவாக்கப்பட்டுள்ள ஆப்பில் பயனாளிகளை புகைப்படம் எடுத்து அவருடைய விவரத்தை நீங்கள் ஆட் பண்ணுங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனைக்குன்னு ஆப் இருக்குது, அவங்களுக்கு தனி லாகின் கொடுத்துருப்பாங்க. அதில் போயிட்டு அந்த சம்மந்தப்பட்ட ஊராட்சியில் யாருக்கு தகுதி இருக்கோ அவங்க ஃபோட்டோ எடுத்து அவங்களுக்கு டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ தகுதி கொடுத்துருக்காங்க. இருசக்கர வாகனங்கள் தவிர்த்து பிற வாகனங்கள், அதாவது 3 மற்றும் 4 சக்கர வாகனங்களை வைத்திருந்தால் பயனாளிகளாக சேர்க்கக்கூடாது. ₹50,000 மேல் உள்ள வரம்பில் கிசான் அட்டை வைத்திருப்பவர்கள், குடும்பத்தில் யாராவது அரசு பணியில் இருந்தால் அவர்களை பயனாளியாக சேர்க்க முடியாது. அதே போல் குடும்ப உறுப்பினர் யாராவது மாத ஊதியம் 15,000 மேல் வாங்கினால் இந்த திட்டத்தின் கீழ் பயனாளியாக முடியாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தொழில் வரி, வருமான வரி செலுத்துபவர்களுக்கு இந்த திட்டத்தின் கீழ் வீடு கிடைக்காது. 2.5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் இருந்தாலோ, பாசனம் இல்லாத நிலமாக இருந்தால் 5 ஏக்கர் மற்றும் அதற்கு மேல் வைத்திருந்தாலோ பயனாளியாக முடியாது. இத்திட்டத்தில் 60% விழுக்காடு வந்து ஒன்றிய அரசு நிதியும், 40% வந்து பார்த்தா விழுக்காடு மாநில அரசும் வந்து வீடுகளை ஒதுக்குகின்ற அப்படின்னு நம்பர் வந்து பார்த்தா தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸாக வந்து வெளியிட்டிருக்காங்க. இந்த ஒரு செய்தியை வந்து பார்த்தா தினமலர் நியூஸ் பேப்பர் இருக்குது பாருங்கள், அவங்க தான் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் தேவைப்பட்டால் நீங்கள் தினமலர் வெப்சைட்லையோ அதில் யூடியூப் சேனலில் நீங்கள் போயிட்டு பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். வெப்சைட் மூலமாக அப்டேட் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு நியூஸை. ஸோ நான் இப்போதைக்கு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அதாவது வந்து பார்த்தா இந்த மாதிரி அனுப்புங்கன்ற மாரி ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் அவங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதை
தான் அவங்க வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ ஃபைனலி வந்து பார்த்தா தேர்ந்தெடுப்பதற்காக இப்போ மத்திய அரசுக்கு வந்து மாநில அரசுக்கு உத்தரவிட்டிருக்காங்க. ஸோ விரைவில் ஃபைனலி தெரிவு செய்ய போகிறாங்க. மேபி திரும்ப ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன் வருமானது தெரிய வரல. ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற ஆப்ஷன்ஸ் வந்தால் கண்டிப்பாக நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணேன். இப்போ வரைக்கும் ஆன்லைன் ஆப்ஷன்ஸ் வரல. மேபி அவங்க சொல்கிற மாரி ஊராட்சி செயலால் அவங்களுடைய ஆப் லாகின் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது, அவங்க தான் அப்ளை பண்ணுறாரு எனக்கு தெரியல. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எந்த அளவுக்கு வந்து ஒர்க் ஆகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓப்பன் போர்ட்டில் கொடுத்தா கண்டிப்பாக பெட்டராக இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ இப்போதைக்கு பயனாளியை தெரிவு செய்ய சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குன்னு ஆப்பில் லாகின் ஐடி பாஸ் இருக்கும், அதை வச்சு தான் அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பொதுமக்களை நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இப்போயே வந்து கொடுக்கல. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இதை பற்றி இன்னும் ஏதாச்சும் தகவல் தான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.